வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்வுக்கு வந்து ஆளை எடுக்க போகிறதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டாங்க. இப்போ எல்லா பேருமே இந்த போலீஸ் தேர்வை பற்றி தான் நம்ம வந்து நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். இதில் எப்படி நம்ம நிறையா மார்க் எடுக்கிறது, எப்படி நம்ம வந்து ஃபிசிக்கலில் ஃபிட் ஆகிறது, எப்படி நம்ம ஃபைனல் கட்டாவில் மிஸ் ஆகாமல் உள்ளே போகிறது, வேலைக்கு போகிறது, அப்படி தான் நம்ம டிஸ்கஷன் அதுதான் போய்கிட்டு. ஓகேலா? ஓகே. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி 2022க்கும் இதற்கு முன்னர் நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸுடைய தேர்வுகளுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதுக்கும் நடந்த பேட்டர்னே வேறு, சிலபஸ் வேறு, மாடல் கொஸ்டின்ஸ் வேறு. இப்போ இந்த 2022 நடக்க போகிற பேட்டர்னும் டோட்டலாகவே வேறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு 80 கொஸ்டின் இருக்கும், எழுத்து தேர்வு 80 மார்க் 80 நிமிஷம். இப்போ அதிலே மாற்றிட்டாங்க, 70 கொஸ்டின் 70 மார்க் 80 நிமிஷம். ஒன்று. அடுத்து இந்த 70 கொஸ்டினுமே நிறைய பிரிவுகள் இருக்கு. ஜிகேல 45, உளவியலில் 25. அடுத்து பிசிக்கலில் முன்னாடி 15 மார்க் இருந்தது ஈவெண்ட்டுக்கு, 3 ஈவெண்ட்டுக்கு, இப்போ 24 மார்க் வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் மார்க் வந்து இப்போ 6 வச்சுருக்காங்க. மொத்தம் 3 இதுக்கு 3 கேட்டகரியில் ஸ்பெஷல் மார்க், 2 பிரித்து 6 மார்க் மொத்தம். இந்த டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் போகணும் அப்படின்னா அந்த 100 மார்க், அந்த ஃபைனல் கட்டம் 100 மார்க்கில் ஹையஸ்ட்டாக எவ்வளோ எடுக்கிறாங்க, எவ்வளோ வேகன்சி, இடஒதுக்கீடு பிரிவு பிரகாரம், சலுகைகள் பிரகாரம் கரெக்டாக அவங்க வேகன்சியை ஃபில் பண்ணுவாங்க. அப்போ வேகன்சி 3552 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த வேகன்சியில் உள்ளே போகணுன்னா நம்ம எப்படி படித்தா நம்ம வந்து இந்த அரசு வேலையை, இந்த டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் வேலையை பெற முடியும், அந்ததுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தலைப்பு என்னென்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்வு 70க்கு, எழுத்து தேர்வு 70க்கு 65 ப்ளஸ் மதிப்பெண்கள் பெற நாம் என்ன செய்ய வேண்டும், ஹவு டு கிராக் டு போலீஸ் எக்ஸாம். ஓகேங்களா? அதாவது என்ன சார், 70க்கு 70 தான் நம்ம டார்கெட். ஓகே, இதில் 65க்கு குறையக்கூடாது, 65 ப்ளஸ் மார்க்ஸ் மதிப்பெண் பெற நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இப்போ முன்னாடி நடந்த தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா அதில் மேசனல் ரீசனிங், சைக்காலஜி கொஸ்டின் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸ், சோசியல், தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே கிடையாது. இப்போ போலீஸ் 2000 சிலபஸ்லேயும் கிடையாது, மாடல் கொஸ்டின்லையும் இங்கிலீஷ் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சயின்ஸ், சோசியல் ஈக்குவலாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திட்டாங்க. அப்போ நமக்கு கண்டிப்பாக இப்போ ஜூலை 7 அப்ளை ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 15 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இப்போ எப்போ எக்ஸாம் நடக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்டம்பர் லாஸ்ட்டில் இல்லை அக்டோபரில் இந்த எழுத்து தேர்வு நடைபெறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அதுக்குள்ளே பக்காவாக பிளான் பண்ணி படிச்சுக்கணும், இருக்கிற காலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் ப்ராப்பராக. அப்போ அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி அபிஷியல் வெப்சைட்டில் போய் இப்போ இந்த வேலைக்கு, போலீஸ் வேலைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அந்த இதை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். ஒன்று. அடுத்து பாடத்திட்டம், சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு நடந்தது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மெயின் எக்ஸாம்ன்ற ஆளுறது. இப்போ வந்து 2 தேர்வு வைக்கிறாங்க. ஒன்று தமிழ் மொழி தகுதி தேர்வு, 2 முதன்மை தேர்வு. இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் 80 மார்க்கு 80 கொஸ்டின் 80 நிமிஷம். இதில் 80 மார்க்கு 40% மதிப்பில் 32 மார்க் கம்பல்சரி எடுத்தால் தான் நான் அந்த 70 கொஸ்டின் நடக்குது பார்த்தீங்கன்னா தேர்வு, அதை ஓஎம்ஆரே திருத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் தகுதி தேர்வு குறைந்தபட்சம் இத்தனை மார்க் எடுக்கணும், எடுக்கலாம் நமக்கு அந்த முதன்மை எழுத்து எழுந்ததே வேஸ்ட் ஆயிரும். அப்போ தகுதி தேர்வு 2 ஸ்டேஜ் ஆகி, ஃபஸ்ட்டு 1 ஸ்டேஜ் இருந்தது, இப்போ 2 ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்க. தகுதி தேர்வில் நம்ம கம்பல்சரி 80க்கு 32க்கு மேலே எடுக்கணும். ஒன்று, அப்போ தான் முதன்மை எழுத்தேர்வை திருத்த போகிறாங்க. அப்போ ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய அந்த முதன்மை எழுத்தேர்வு 70க்கு 65 மார்க் எடுக்க நம்ம என்ன செய்யணும், ஒன்று என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன தகுதிகள், என்னென்ன வரைமுறைகள், என்னென்ன விதிகள் இருக்குது நம்ம நல்லா படித்து பார்க்கணும், தகவல் சுற்றறிக்கையை. அதே போல் பாடத்திட்டம், சிலபஸ், சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நிமிஷம், அது சிலபஸ் பேசப்படி மாடல் கொஸ்டின் இப்போ வெளியிட்ருக்காங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வு, பொது அறிவு, உளவியல் எல்லாத்தையும் மாடல் கொஸ்டின் விட்டுருக்காங்க ஆன்சரோடு. அப்போ அந்த மாடல் கொஸ்டின் எப்படி இருக்குது, அந்த பிரிவில் பொது அறிவியல் பிரிவில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்ட அந்த போலீஸ்க்குரிய அந்த மாடல் கொஸ்டினில் இதில் பொது மொத்தம் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க, பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸ், அடுத்து சமூக அறிவியல், அடுத்ததாக பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள், அடுத்து உளவியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இருக்கக்கூடிய 4 பிரிவுகளில் அறிவியல், பொது அறிவியலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி,
ஃபிசிக்ஸ் இயற்பியல் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? மொத்தம் மூணு கொஸ்டின் கேட்குறாங்க. கெமிஸ்ட்ரியில் மொத்தம் மூணு கொஸ்டின் கேட்குறாங்க. வேதியியலில் பயாலஜி உயிரில் நாலு கொஸ்டின். மொத்தம் பொது அறிவியல்ங்கிற கேட்டகரியிலேயே 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த கேட்டகரியிலே 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்ஸ் நல்லாவே படித்தா போதும். தமிழ்நாடு அரசு சமச்சீர் கல்வி புத்தகத்தை 10ஆம் வகுப்பு இருக்கிறது நல்லா படித்தா போதும். அறிவியல் புத்தகத்தை மொத்தம் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் பொது அறிவியல் பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின், 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போலீஸ் எக்ஸாமில். இப்போ மொத்தமே மாடல் கொஸ்டின் பிரகாரம் பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின். அடுத்ததாக சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா, சமூக அறிவியலில் வந்து மொத்தம் 3 பிரிவாக படிச்சிருக்காங்க. ஹிஸ்ட்ரி வரலாறு, ஜாகிரபி புவியியல், அடுத்து பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். வரலாறில் 9 கொஸ்டின், புவியியலில் 9 கொஸ்டின், அரசியலமைப்பிலும் பொருளாதாரத்தில் ரெண்டுமே சேர்த்து 9 கொஸ்டின். அப்போ அறிவியலில் மொத்தம் 10 வினாக்களும் சமூக அறிவியல் பாடங்களை 3ஆக பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்கு 9 கொஸ்டின் தேர்வு செய்து மொத்தம் 27 வினாக்களும் இருக்குது. அப்போ அறிவியலில் 10 வினாக்கள், சமூக அறிவியல் பாடங்களில் 27 வினாக்கள் இருக்குது. இது எல்லாமே ஜிகே பகுதி இடம்பெறக்கூடிய, பொது அறிவு பகுதி இடம்பெறக்கூடியது. அடுத்த ஒரு தலைப்பு ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் 8 கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து 45 கொஸ்டின். அறிவியல் 10, சமூக அறிவியல் 27, பொது அறிவு நடப்பு நிகழ்வு 8. ஓகேங்களா. அடுத்ததாக உளவியலில் 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 4 டாப்பிக்காக பிரித்து 20 கொஸ்டின் கேட்கு. ஒவ்வொரு டாப்பிக் 5 கொஸ்டின், 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சில பேர் சார் இல்லை சைக்காலஜி கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குது, மேத்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை, அப்படிலாம் போயக்கூடாது. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க? இந்த 70 கொஸ்டின் நடக்கக்கூடிய அந்த எழுத தேர்வில் ஜிகே 45, உளவியல் 25. ஜிகே 45 அறிவியல் 10, சமூக அறிவியல் 27, ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் 8, 45, தமிழ் 5, மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 20, மொத்தம் 25. 45 + 25 = 70. ஓகே, இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸ்கெடியூல் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இங்கே செய்ய வேண்டியது. கண்டிப்பாக ஸ்கெடியூல், ஒரு அட்டவணை தயார் செய்யணும். ஒரு 60 நாட்கள் அல்லது 70 நாட்களுக்கு அந்த அட்டவணையை தயார் செய்ய வேண்டும். அந்த அட்டவணையில் படிக்கக்கூடிய டைமிங் இருக்கணும். எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம்? குறைந்தது ஒரு 4 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும். அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் என்னென்ன பாடங்கள் இருக்குது? அறிவியல் இருக்குது, சமூக அறிவியல் இருக்குது, ஜிகே இருக்குது, மேசன்டேஷன், இதாக பிரித்து எல்லா பாடமும் ஒரு நாளில் வரணும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிஷன் 2 மாதம் அதிகமாக நீங்கள் படித்து முடிச்சுடுவீங்க. 1 by 1 போனேன் லேட் ஆகிடும். ஒரு நாளில் எல்லா பாடங்களும் உள்ளவங்களுக்கு கவர் ஆகும்போது குறிப்பிட்ட நாளில் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சுருவோம். ஓகேங்களா. அதே போல் உங்கள் எந்த பாடத்தில் நீங்கள் வீக்னஸாக இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்று, இப்போ எல்லாமே நம்ம கையில், டிஎன்எஸ்ஆர் போலீஸ்க்கு நம்ம படிக்க போகிறோம், வேலை வாங்கணும், அப்படி வெறியாக இருக்கிறவங்க, வைராக்கியமாக இருக்கவங்க, நம்ம கையில் இருக்க வேண்டியது இப்போ 2020 டிஎன்எஸ்ஆர்பியோட சிலபஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், புக்ஸ், சமச்சீர் கல்வி புத்தகங்கள், புக் பே கொஸ்டின்ஸ் புத்தகங்கள், மேசன் டிசைன் புக்ஸ், எல்லாமே ஜிகே, பொதுவான ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2007 - 2022 வரைக்கும் ப்ரீவியஸ் நாள் கொஸ்டின் பேப்பர் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, சயின்ஸில் ஜிகேல எப்படி கேட்குறாங்க, உளவியல் எப்படி கொஸ்டின், அதை பார்க்கும்போது அந்த கொஸ்டின் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் நமக்கு நல்லா வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். நம்ம எப்படி படிக்க போகிறோம், இதெல்லாம் எதுக்கு நம்ம தேவைன்னா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சிலபஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படி தான் படி ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து உட்காந்தா கண்டிப்பாக படிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் உட்காந்து படிக்க ரொம்ப கஷ்டம். ஒரு 2-3 நாள் நம்ம அந்த புக்குக்குள்ளே அந்த இதுக்குள்ளே போகிறதே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அது போக 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 ஆட்டோமேட்டிக்காக நம்ம எண்ணம், எண்ணத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த 2022 தமிழ்நாடு காவல்துறையில் அரசு பணி வாங்கணும் அப்படி அந்த வெறித்தனத்தில் ஒரு வைராக்கியத்தில் படித்தோம்னா இன்றைக்கி கூட எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி தொடர்ந்து ஸ்கெடியூல் போட்டு பக்காவாக படிக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி போடக்கூடிய ஸ்கெடியூல், இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய ஸ்கெடியூல், எந்த டைமிங், எந்தெந்த பாடங்கள் அப்படி ஸ்கெடியூல், தொடர்ச்சியான எத்தனை நாட்கள் போட்டுக்கிட்டு அது அத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இதில் எந்த ஒரு நாளும் இடைவெளி கேப் விடக்கூடாது. சார் நல்லா அங்கே போனேன் சார், விசேஷம் இங்கே போனேன் சார், ஃப்ரெண்ட்ஸோட போனேன், அங்கே போனேன், இந்த ஒரு காரணங்கள் வரவே கூடாது. இது எப்போ வரும்னா தோல்வியில் முடிவு 1 மார்க் கம்மியாகும் போது, ஃபைனல் கிட்ட 1 மார்க் கம்மியாகும் போது, அப்போ சார் நான் வந்து அப்போ அங்கே போயிட்டு அதனால் எனக்கு இதாகிடுச்சு அதாகிடுச்சு, அதெல்லாம் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய காரணங்களாகத்தான் இருக்கும். அதனால் அந்த மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நம்ம வந்து ஜெயிக்கணும்னா சில தேவையில்லாத விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம அரசு பணி வாங்கினதுக்கப்புறம் எங்கே வேணாலும் சந்தோஷமாக போய்க்கலாம். புரியுதுங்களா? நீ இப்போ போகிறதுக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும், அதனோட டைமிங் நமக்கு வேஸ்ட் ஆகும். அப்போ அந்த போடக்கூடிய அட்டவணை எப்போ ஆரம்பிக்கிறோமோ, எந்தெந்த டைமில் எந்த படிக்க தொடர்ச்சியாக வர வேண்டும். இடையில ஒரு எந்த ஒரு கேப் இடைவெளி உடல்நலத்தை சரியாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடியது, எல்லா பேரும் கையில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருப்பாங்க.
இந்த மொபைல் ஃபோன் வந்து நம்ம எதுக்காக மட்டுமே பயன்படுத்தணும் இந்த போட்டித் தேர்வு காலங்களில் அப்படின்னா, ஏதாவது முக்கியமான ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன், இல்லை நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது இந்த போட்டித் தேர்வு சம்மந்தமான யூடியூப் சேனல்கள். அப்போ உனக்கு பிடிச்ச பிடிச்ச யூடியூப் சேனல் என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன், ஏதோ ஒரு கிளாஸை கவனிக்க, அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண. அதுக்காக நீ மொபைலே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி கிளாஸை கவனிக்க முடியாது. புக்கை பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய நேரம் படிக்க முடியும், உங்கள் கண்களுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகே, அதனால் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி அவ்வளோதான். வேறு எதுக்காகவும் நீங்கள் மொபைலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய லைஃபே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஓகே, உங்களுக்கே தெரியாது நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த மொபைலில் செலவழிக்கிறீங்கிறது உங்களுக்கே தெரியாமல் சொல்ல. கிட்டத்தட்ட கணக்கு பண்ணும்போது படித்த நேரத்தை விட, படிக்கின்ற நேரத்தை விட அந்த மொபைலில் செலவழித்த நேரம் காலம் அதிகமானதாக இருக்கலாம். அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த தருணத்திலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன வேலைக்காக நம்ம பிளான் பண்ணி உட்காந்துருக்கோமோ, நோக்கமாக இருக்கோமோ, அந்த வேலைக்காக அந்த வேலையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சில கட்டுப்பாடுகளை நம்ம மேற்கொண்டால் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஓகேங்களா, வாழ்க்கையில் யார் ஜெயிக்கிறோம் அந்த இடம் காலம் அறிந்து யார் செயல்படுத்துகிறோம் ஜெயிப்பாங்க. எல்லோரும் திறமையானவங்க தான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் நான் படித்தா அரசு பணி வாங்க முடியும், அந்த காலத்தில் தான் படிக்க முடியும். நான் வந்து பிசி எக்ஸாம் ரிட்டர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம யாரும் படிக்க போகிறதே கிடையாது, அப்போ தேவையும் கிடையாது. அப்போ தேவை இப்போ தான், இப்போ நல்லா படிங்க, இப்போ பிளான் பண்ணி படி, இப்போ ஸ்கெடியூல் போடுங்க, இப்போ புக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், இப்போ தான் அந்த வெறித்தனம் இருக்கணும். ஒரு அரசு பணிங்கிறதுனா நம்மளுடைய அடையாளம், நம்ம இன்றைக்கி அடையாளம் பல்வேறு விதமாக நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அப்போ நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் வரும், அது எப்படிப்பட்ட வேலை பார்க்குறோம் அதை வச்சு தான் வரும். அப்போ இந்த அரசு பணி என்பது உனக்கு ஒரு அடையாளத்தை தருகிறது, எல்லா விதமான ஒரு நேர்மறை நிகழ்வுகளையும் தரக்கூடியது இந்த அரசு பணி. அப்போ ஒரு டைம் கஷ்டப்பட போகிறோம், நம்ம லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆக போகுது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஓகே, இது முழுக்க முழுக்க நீங்கள் 6 to 10th வரை இருக்கிற புக்ஸ் எல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுப்படுங்க. மெயினாக இந்த கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், தமிழ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினை நல்லா படிச்சிருங்க. புக் பேக் கொஸ்டின் நல்லா படிச்சு, அதுக்காக புக் பேக் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. சில பேர் கேப்பாசா எதுக்கு சார் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் படி முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் 27 கொஸ்டின் இருக்குது சார். அப்போ சோசியல் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும்ல, இப்போ சயின்ஸ் வேணாம், 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இங்கே வந்து முக்கியத்துவம் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுத்துட முடியாது, கம்மியாக கேட்குறாங்க விட்டுட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம், ஒவ்வொரு கொஸ்டினும் அப்படி ஒரே ஒரு கொஸ்டின் தான் நம்முடைய லைஃப்பவே மாற்ற போகுது. அப்படிங்கனால எல்லா பாடத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினோட அளவு தான் கம்மியாக இருக்குது, மித்தபடி படிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே காமன் தான். இதைத்தான் நீங்கள் படிக்கணும், இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிட முடியாது. சயின்ஸ் இருக்குன்னா இயற்பில் எல்லாத்தையும் தான் படித்தா எந்த 3 கொஸ்டின் கேட்பாலும் உங்களுக்கு தெரியாது, ஏதாவது ஒரு 3 கொஸ்டின் நினச்சி படிச்சிடவும் முடியாது. அப்போ அறிவியல் எல்லாம் தான் படிக்கணும், கேட்க கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் தான் படிக்கணும். சோசியன்ஸு அதே தான் படிக்க போகிறேன், கொஸ்டின் அதிகமாக இருக்கிறான் நீ எக்ஸ்ட்ரா சிலபஸ் படிக்க போகிறோமா, கண்டிப்பாக கிடையாது. 6 to 10th வரை கூடிய சோசியன்ஸ் புக்கு தான் நல்லா படிக்க போகிறேன். புக் பேக் கொஸ்டின் படிக்க போகிறேன், முக்கியமான பாக்ஸ் பார்க்க போகிறேன், ஹைலைட் பார்க்க போகிறேன், அட்டவணைகள் பார்க்க போகிறேன், முக்கியமான அந்த புக்குக்குள்ளே முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறேன், முக்கிய லைன் பார்க்க, இது தான் நான் படிக்க போகிறேன். கொஸ்டின் அதிகமாக கேட்கறாலும் 6 to 10th தான் படிக்க போகிறேன், கம்மியாக கேட்டாலுமே 6 to 10th தான் படிக்க போகிறேன். ஜிகே 8 இருக்குது, இந்த ஜிகேக்கு நம்ம எப்படி படிக்கிறது, பொதுவான ஜிகே நாலேஜ், ஸ்டாட்டிக் ஜிக்கு, அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நியமனங்கள், விருதுகள், விளையாட்டு, உலகக்கோப்பை போட்டிகள், இது போல் கொஸ்டின். இது வந்து பொதுவான கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப சாதாரண கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஆனால் அதுக்கு நமக்கு நாலேஜ் வேணும். ஒரு பொதுவாக போட்டித் தேர்வு அப்படின்னா என்னென்னா நம்ம என்னென்னத்தையோ படிச்சுட்டு போவோம், அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம படித்த நாலேஜை வச்சு கரெக்டாக ஆன்சரை செலக்ட் பண்ணி ஓஎம்ஆர்லாம் ஷேர் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட டைமிங்கில். அவ்வளோதான் போட்டித் தேர்வு, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம படித்த மாதிரியே அங்கே கொஸ்டின் வரணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது, அவங்க கேட்டு வச்சுருப்பாங்க கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு நம்ம படித்த நாலேஜை வச்சு கரெக்டாக பெஸ்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் போட்டித் தேர்வு. பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. இதுவாக அதுவாக அப்படி குழப்பம் இல்லாமல் படிங்க. படிக்கிற விஷயங்களில் வேகமாக படிக்கணும் எப்பயுமே வாழ்க்கையில் நினைக்கவே கூடாது, வேகமாக படித்து முடிச்சு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் படித்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு மாதம் கழித்து கேட்டாலும் இந்த கொஸ்டினுக்கு இதுதாண்ட ஆன்சர் அப்படி யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் போட்டித் தேர்வில் ஜெயிப்பாங்க. பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. நம் எந்த நோக்கத்துக்காக நம்ம இறங்கியிருக்கோம் அந்த நோக்கத்தில் ஜெயிக்கிறது அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் பாஸ் ஆகிறது, பிசிக்கலில் ஃபிட் ஆகிறது கிடையாது. அரசு பணி பெருமுறை, அரசு பணின்னு என்னது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் பேரில் தமிழ்நாடு காவல்துறை இங்கே ட்ரெயினிங் அந்த மாதிரி அரசு பணிக்கான பணி நியமன ஆணை பெருமுறை நாம் ஓயக்கூடாது. அதுதான் நம்முடைய இது, அது வந்தால் தான் நமக்கு உறுதி. நான் வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கேன், பிசிக்கல் விட்டாட்டா, அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஃபைனல் கட்டாப்பும் இருக்காங்க, ஃபைனல் கட்டாப்பில் நம்ம வந்து மிஸ் ஆகாமல் மார்க் குறையாமல் வெளியேறணும் அப்படின்னா நான் எங்கே அதிக போட்டி எல்லாம் கொடுக்க முடியும், எப்படி எதை கொடுத்தா நான் சக்ஸஸ் பண்ண முடியும் 100% அப்படின்னா முழுக்க முழுக்க எழுத்து தருவீங்க, அதிக மார்க் எடுத்தால் மட்டுமே
ஃபைனல் கட்டாப்பில் அரை மார்க் ஒரு மார்க் ரெண்டு மார்க் மிஸ் ஆகாமல் உங்களுக்கான பணிநிமை ஆணையை பெற முடியும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா 100 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு 70 கொஸ்டின் எழுத்தேர்வு இருக்குது. அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 24 வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மேக்ஸிமம் எல்லாமே டபுள் ஸ்டார் அடிச்சிடும். புரியுதுங்களா? அது உடல் உழைப்பு சம்மந்தமானது, இது மன ரீதியான ஒரு தேர்வு. அப்போ இந்த 70 கொஸ்டின் யார் ஹையஸ்ட்டாக அடிக்கிறாங்களோ 65 ப்ளஸ் கண்டிப்பாக நமக்கு வேலை வந்துடும். அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. கொஞ்சம் கம்மியாக அடித்தோம்னா ஐயோ வருமா வராது எக்ஸ்பெக்ட். ஏன்னா நமக்கு வந்து வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் 65 ப்ளஸ் மட்டும் கன்ஃபார்மாக நமக்கு வந்து கிடச்சிரும் பிசிக்கல் கரெக்டாக அடிச்சிட்டோம்னா. இது கீழே போகும்போது ஐயோ நமக்கு வருமா வராதா வேகன்சி வேறு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். அப்போ நம்ம உறுதியான ஒரு பணி நியமனம் கிடைக்கணும்னா 70-க்கு 65 ப்ளஸ் வாங்கணும். அதுக்கு இந்தந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அடிக்க முடியும். ஓகேங்களா? தொடர்ச்சி, ஏன்னா இங்கே படிக்கிறது முக்கியமில்லை, அந்த படிப்பதே ரெகுலராக தொடர்ச்சியாக நம்ம கரெக்டாக படிக்கணும், பிளான் பண்ணி படிக்கணும். படிக்க 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 தான் உங்கள் நாலேஜ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. உங்களே ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆகும். எல்லாத்துக்குமே நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி படிச்சிட முடியாது. படிக்க படிக்க உங்களுக்கே ஷார்ட்கட், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே ஷார்ட்கட் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்படி தான் உங்கள் நாலேஜ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். படிக்க பார்க்க கேட்க எழுத அப்படி தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நல்லா படிச்சிட்டோம், நல்லா ரிவிஷன் பண்ணணும், நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கணும். ஏன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எதுக்கு போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப